வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹோஸ்ட் சத்யபாரதி பேசுகிறேன். உங்கள் சினிமா டாக் சேனல்லேருந்து இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி சினிமா வச்சு பார்க்க போகிறது இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் போன வீடியோ சொன்ன மாதிரியே ஒரு மிஸ்டீரியஸான கருத்துக்களை பதிவு அப்லோட் பண்ணுறதுக்கு, ஹிஸ்டாரிக்கல் நியூஸ் அப்புறம் சரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தேன். இனிமேல் சினிமா வச்சு நான் பண்ண போகிறது இல்லை, இதை வச்சே பண்ண போகிறேன். சினிமா டாக் சீரி வந்து சினிமா சேனலை மாற்றிடுவேன். இன்றைக்கி நம்ம யாரை வச்சு பார்க்க போகிறோன்னா, மகாபாரத போர் அதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆள் அஸ்வத்தாமா, அவரை வச்சு பார்க்க போகிறோம். அவர் வந்து ஒரு சிறந்த வீரன் அப்படின்னு சொல்லலாம். வாங்க வீடியோவில் போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம அஸ்வத்தாமா வச்சு பார்க்க போகிறோம். இவர் யார், இவர் என்ன பண்ணார், இவர் செஞ்ச காரியம், அதால் இவர் ஏன் இந்த நூற்றாண்டு வரையும் உயிரோடு இருக்கார், அதை வச்சுன்னு பார்க்க போகிறோம். அஸ்வத்தாமா, இவரோட தந்தை வந்து துரோணாச்சாரியர். துரோணாச்சாரியர் யாருன்னா, அர்ஜுனனுக்கே குரு, அர்ஜுனனோட குரு பார்த்துக்கோங்க. அப்போ எப்படி பார்த்துக்கோங்க, அவருக்கு தெரியாத அஸ்திரம் கிடையாது, பிரம்மாஸ்திரம் கிடையாது, எல்லாம் அவருக்கு உண்டு, எல்லாம் அவருக்கு உண்டு. அவர் ஒரு மிகப்பெரிய லெஜெண்டு சொல்லலாம். அவரோட பையன் இவர், அவரோட பையன் இவர் சொல்லவானோ, இவர் வந்து சிவனோட வரப்பிரசாதம் சொல்லலாம். வரப்பிரசாதம், இவரோட நெத்தியில் வந்து ஒரு கண்ணு மாதிரி ஒரு சேப் ஒன்று இருக்கும். அது வந்து என்னன்னா, அதோட மகிமை என்னன்னு கேட்டிங்கன்னா, தன்னோட சண்டை போடுற ஒரு ஆள், அவரோட முக்காவாசி சக்தி கிட்டத்தட்ட வாளி மாதிரி தான், இவர் வாளி மாதிரி தான் அப்படி தெரிஞ்சுக்கோங்க. வாலி எப்படி கொஞ்சம், அவர் எப்படியோ கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க. இவர் அப்படி தான். இவர் வந்து என்னன்னா, இவர் வந்து துரியோதனோட மித்திரன் என்பது நண்பன் அப்படின்னு சொல்லலாம். சரி வாங்க போவோம். ஒரு டைம் அந்த பாரத போர்ல என்ன ஆகுதுன்னா, நம்ம கர்ணன் செத்த பிறகு நம்ம துரியோதனன் வந்து மனம் உடைஞ்சிடுறாரு. அப்புறம் தெரியுது, இவன் வந்து கர்ணன் வந்து யாருன்னா, நம்ம பாண்டவரோட மூத்த அண்ணன் அப்படின்னு தெரியுது. ஆனால் கர்ணன் பற்றி நமக்கு துரியோதனன் தெரியாது. ஏன்னா அவர் வந்து கடைசி வரையும் அவரோட மித்திரனுக்காக தான் போரிட்டார், இது அவருக்கு தெரியல. சரி, அதை விட்டுருங்க. அப்புறம் என்ன ஆகுதுன்னா, அது அதை அதை பார்த்து வந்து நினச்சி நினச்சி பேசிகிட்டு இருக்காரு. அவர் வந்து ஏமாத்திட்டாரு, அப்படி ஏமாத்திட்டார் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம அஸ்வத்தாமா வர்றாரு, வந்து சொல்கிறாரு, விடுமித்திரனே நான் இருக்கேன்டா, நான் இருக்க வரைக்கும் உனக்கு காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே நம்ம துரியோதனை வந்து கோபம், அவர் கோபம்ட்டு அவர் வந்து எடுத்து பேசுறாரு, உனக்கு என்னோட காரியம் ஆகணும், என்ன யூஸ் பண்ணுறதுக்கு, மிச்சம் இருக்குது என்னோட உயிர் மட்டும் தான்டா, வச்சு செய்யடா அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே இது கேட்ட உடனே நம்ம அஸ்வத்தாமா வந்து அழுதுட்டார், குமுறி குமுறி அழுதுட்டார். இதை பார்த்த அஸ்வத்தாமா கோவப்பட்டு என்ன பண்றாருன்னா, உடனே கூடாரத்துக்கு போய் தன்னோட உரித்தான அஸ்திரம் பிரம்மாஸ்திரம் அதை யூஸ் பண்றாரு. ஆனா இந்த கூடாரத்துல இருக்கிறது யாரு, பாண்டவர்கள் கிடையாது, பாண்டவர்களும் கிருஷ்ணன் கிடையாது. அவங்க இருக்கிறது வந்து யாருன்னா, பாண்டவர்களோட பிள்ளைகள், அவங்க ஒய்ஃப் அங்கதான் இருக்காங்க. அதை நோக்கி விட்டாச்சு அம்பை. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, திடீர்னு கிருஷ்ணன் வந்துடுறாரு, கண்ணா, அதான் கண்ணா வந்துடுறாரு, அந்த பிரம்மாஸ்திரத்தை தடுத்து நிறுத்துறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, கண்ணா கையில் இருக்கும்ல ஒரு ஒரு சக்கர ஆயுதம்னு சொல்லுவாங்க, அந்த வெப்பனோட பேருக்கு சக்கர ஆயுதம், அதை யூஸ் பண்ணி என்ன ஆகுதுன்னா, நம்ம அஸ்வத்தாமா நெத்திட்டு இருக்கும்ல அந்த சிவனோட அம்சம் அதை அடிச்சிடுறாரு. உடனே நம்ம அஸ்வத்தாமா நெத்திலேருந்து ரத்தமாக கொட்டுது. அப்போ வந்து நம்ம கண்ணா வந்து ஒரு சாபம் விடுறாரு, உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு. உடனே நம்ம அஸ்வத்தாமா சொல்றாரு, தன் நண்பனுக்காக தன் பழி வாங்க வந்திருக்காரு. உடனே கண்ணா கோவப்பட்டாரு, ஏன்னா நீ வந்து போர்க்களத்தில் வந்து நீ அடித்தா தப்பு இல்லை, பட் நீ ராத்திரி தூங்கும் போது வந்து அடித்தது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டார் கிருஷ்ணன் சொல்லிட்டார். இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, நம்ம கண்ணா ஒரு சாபம் போடுறாரு, உனக்கு அந்த தடையில் உள்ள காயம் உனக்கு ஆறவே ஆறாது, உனக்கு உன்னை சார்ந்தவங்க எல்லாரும் செத்து போயிடுவாங்க, உன் கூட யாரும் இருக்க மாட்டாங்க,
உனக்கு மரணம் அப்படின்னு உனக்கு ஒரு எளித வரவே வராது. உனக்கு மரணமே கிடையாது, நீ ஒரு சிரஞ்சீவியா வாழலாம். சிரஞ்சீவி மீன்ஸ் சாகாவரம் அப்படின்னு சொல்றது. அது ஒரு சாவை இல்லாத மனிதன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி அதான் பொருள். அப்படி இதை பத்தின இன்ஃபர்மேஷன் விஷ்ணு புராணத்துல சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தான் எதுக்கு அஸ்வத்தாமனுக்கு வந்து சாபம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா, பூமியோட விஷ்ணுவோட கடைசி அவதாரம் கல்கி அவதாரம். இது பிறந்த பிறகு தனக்கு வந்து இந்த சண்டைக்கு போர் பயிற்சி சொல்லுவாங்கல்ல, அதுல வந்து நம்ம அஸ்வத்தாமன் கை தேர்ந்தவர் சொல்லுவாங்க. வாள் பயிற்சியா இருக்கட்டும், வில் பயிற்சியா இருக்கட்டும், இந்த அஸ்திர பயிற்சியா இருக்கட்டும், இதுல எல்லாம் கை தேர்ந்தவர் சொல்லுவாங்க. தனக்கு ஒரு பயிற்சியாளர், தனக்கு ஒரு குரு வேணும். அதுக்காக தான் ஒருவேளை அதை அறிஞ்சுதான் சாபம் கொடுத்துருப்பாரு நினைக்கிறேன். அந்த பயிற்சி கொடுத்த அப்புறம் நம்ம அஸ்வத்தாமன் இறந்துருவாரு, அப்படி ஒரு இது இருக்குது. இதை பத்தி நீங்க நினைக்கீங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதை எப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இதை பத்தின சில வித்தியாசமான டாபிக்ல பேசணும்னா மறக்காம நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் அதை பார்த்து உங்களுக்கு நான் டிஃப்ரெண்டான டாபிக்ல உங்களுக்கு என்ன போடுறேன், வீடியோ போடுறேன். சரி, இப்போ நான் டாபிக்ல வரேன். நான் எங்கேயோ போயிட்டு இருக்கேன், சுத்தி வச்சு போயிட்டு இருக்கேன். சரி, இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, நம்ம கல்கி அவதாரம் பிறக்கிறது எங்க பிறக்கணும், சாம்பலா ஒரு இடத்துல. இது வந்து ஃபோர்த் டைமென்ஷன்ல இருக்குன்னு சொல்றாங்க. அப்படிதான் நான் நினைக்கிறேன். இதுல வந்து ஒரு ரெண்டு முக்கியமான பேர் வந்து இதை தேடி போயிருக்காங்க. நம்ம தெரிஞ்ச ரெண்டு பேர், நிறைய பேர் இருக்காங்க, அதனால ரெண்டு பேரும் நம்ம தெரிஞ்சவங்க. ஃபர்ஸ்ட் யாருன்னா ஹிட்லர். அவரோட நாசிக் படையிலிருந்து ஒரு குழுவை அமைச்சு இந்த சாம்பலா இருக்கிற இடத்தை தேடுங்க அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. ஆனா அதை பத்தி இங்க தேடி போறவங்க சில பேர் உயிரும் விட்டுருக்காங்க. ஆனா சில இன்ஃபர்மேஷன் கிடைக்கல. ஆனா இதுக்கப்புறம் ரெண்டாவது டீம் யாருன்னா, ஒரு அமெரிக்கா ஒரு இங்கிலாந்து சேர்ந்த ஒரு குழு போயிருக்குது. அந்த குழு வந்து தேடி இருக்காங்க, முடியல. ஆனா இந்த சாம்பலா இடம் இருக்குது உண்மையா இல்லையா, இதை பத்தி நீங்க நினைக்கீங்க, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் நினைக்கிறேன்னா அப்படி ஒரு இடம் இருக்குமா இருக்குன்னு தெரியல, நீங்க சொல்லுங்க, நான் கேட்கறேன். ஏன்னா நீங்க சப்போர்ட் பண்ணதான் நான் அப்படி நிறைய வீடியோ போட முடியும். உங்களால் நான் உங்களுக்காகவே நான் அப்படி. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. அப்போதான் நான் நிறைய வீடியோ போட முடியும். சரிங்களா? ஓகே, பாய்.